வணக்கம், இது உங்கள் சேனல் அஜய் தமிழ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எல்லா ஃபார்முலாவையும் சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த பேசிக் ஃபார்முலாலேருந்து ஆன்டிடியூட் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபைண்ட் அ வேல்யூ ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இயர்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, மந்த்லி அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை வந்து வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் பர்சன்ட் வேல்யூ இன் ஆர்டினரி அன்யூட்டி, இல்லை வந்து ஃபியூச்சர் வேல்யூ ஃபார் ஆர்டினரி அன்யூட்டி டியூ கேட்கலாம். நீங்கள் ஓவராலாக பார்க்குறப்ப எல்லா ஃபார்முலாருமே ரொம்ப சிமிலராக இருக்கும். அண்ட் அதே சமயம் கால்குலேட்டரில் எப்படி இதை ஈஸியாக பண்ணுன்ற மெத்தடையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா ஹரிபரியில் எக்ஸாம் டைமில் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு கடகட நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ வேணும் அப்படின்னா ப்ரின்ஸிபல் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + NR/100. ஸோ இந்த வேல்யூ நம்ம இங்கே ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது பி இன்ட்டு 1 + NR/100. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மொத்தம் 4 மெத்தட் வரும், அதாவது இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி. நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். இனிஷியலாக கால்சியில் ஃபைன் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா படிக்கணும், அதே சமயத்தில் கால்சியில் எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணுன்ற மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஆர் நம்ம இனிஷியலாக கால்சியில் பண்ணும்போது R/200 இந்த காலம் தான் முதல்ல முடிச்சுருக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் காலம் தான் முதல்ல முடிச்சிருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணிவிட்டு ப்ரின்ஸிபல் கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் வேல்யூ கிடச்சிடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டோட்டல் வேல்யூ என்ன வருமோ அது கிடச்சிடும். ஓகேயா, இதில் வந்து ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இயர்லி வரக்கூடிய நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் வரும்போது ஜாஸ்தி, குவார்ட்டர்லி பேஸிஸில் தான் ஜாஸ்தி. அந்தமாதிரி இயர்லியை விட குவார்ட்டர்லி பேஸில் ஜாஸ்தியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இது கொஸ்டின் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இயர்லிக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு 100 ருபீஸ்க்கு பர் இயர் 7 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க எந்த மாதிரி பேமெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுக்குறாங்க, குவார்ட்டர்லி பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் எவ்ரி குவார்ட்டர் எனக்கு என்னோடய டெபாசிட்டில் அந்த 100 ருபீஸ் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 7 ருபீஸ் இயர்லிக்கு நம்ம என்ன பார்த்தோம், 100க்கு 7 ருபீஸ் பார்த்தோம். ஆனால் அந்த 7 ருபீஸை விட ஜாஸ்தியாகவே தான் எனக்கு என்ன ஆகும், அமௌண்ட் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ குவார்ட்டர்லிக்கு மட்டும் நான் இதில் ஒர்க் அவுட் பண்ணி காணிக்கிறேன் ஒர்க்கு, ஜஸ்ட் ஃபார் ஞாபகப்படுத்துறதுக்கு. இப்போது 7% நான் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன் குவார்ட்டர்லி பேஸில். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேல்சில் பண்ண வேண்டியது 7/400. 7/400 = 1 = இப்போ இது வந்து குவார்ட்டர்லினால் 1 வருஷத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 × Nக்கு வந்து நம்பர் ஆஃப் இயர் 1, ஸோ 4 times. அப்போ 1.075 × 2, 3, 4 இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்ட்டு 100 போட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற பர்சன்டேஜ் நீங்கள் என்ன வருது, ஆக்சுவலி இது வந்து 7.185. நம்மளுக்கு 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக 7.185 தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். 100 போட்டோன்னா 1.085. ஓகே, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7.185 இருக்குது இல்லையா, இந்த 7.185 தான் நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ 7% எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட குவார்ட்டர்லி பேஸிஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா 7.185 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு என்ன அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பேங்கராக இருந்தாலும், இல்லை நீங்கள் பேங்க்கில் வந்து கஸ்டமராக இருந்தாலும், இன்கேஸ் அவங்க வந்து உங்களுக்கு பர் இயர் 7% இன்ட்ரெஸ்ட் சொன்னாலுமே நீங்கள் அதுலேயும் ஃபைன் பண்ணிக்கலாம். லைக் அவங்க நம்மளுக்கு கிரியேட் பண்ணுற அமௌண்ட் வந்து குவார்ட்டர்லி பேஸிஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 7% இல்லை, அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வரும், அமௌண்ட்டு கிரியேட் ஆகும். மோஸ்ட்லி பேங்க்ஸ் எல்லாருமே இப்போ குவார்ட்டர்லி பேஸில் தான் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ 7% இன்ட்ரெஸ்ட் சொன்னாலும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும், 7.185 தான் நம்மளுக்கு என்ன அது இன்ட்ரெஸ்ட்டு கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பருக்கு. அடுத்த ஃபார்முலா வந்து இஎம்ஐ. இஎம்ஐ
தெரியும், ஒரு பெரிய அமௌண்ட் 10 லட்சரூபா லோன் வாங்குகிறோம் அப்படின்னா மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறோம், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த 10 லேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மந்த்லி மந்த்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெகுலர் பேமெண்ட் ரெகுலர் இன்டர்வெலில் கட்டுறோம். ஸோ இதுவும் ஆனுவிட்டியும் சேம் ப்ரொசீஜர் மாதிரி தான் வரும். ஸோ இங்கே வந்து மந்த்லி நம்மளுக்கு கிடைக்கிற ரெகுலர் பேமெண்ட் என்னென்னு நம்ம பார்க்குறதுக்கான ஃபார்முலா, பி ஃபார் பிரின்சிபல் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேம் திங், 1+r த ஹோல் பவர் என் டிவைட் பை 1+r த ஹோல் பவர் என் -1. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் -1 பண்ணிக்கணும், சரியா? இந்த ஆறுன்றது நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ இயர்லினா ப்ராப்ளம் இல்லை, ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லினா சேம் மெத்தட், இதை தான் எப்படி ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டுலேயும் மென்ஷன் பண்ணி போடணும். இங்கே ஆ தனியாக இருக்குது, ஸோ இதில் வந்து எப்படினாலும் இதே மெத்தட், இந்த r/12,100 இல்லை r/400 r/200 இல்லை r/100 தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், இதுலேயும் மென்ஷன் பண்ணி ஆகணும், ஓகேயா? ஆர்டினரி ஆனிட்டி, ஆர்டினரி ஆனிட்டியில் ப்ரெசன்ட் வேல்யூனா நத்திங் பட், ஆர்டினரி ஆனிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் வேணா பல்க் டெபாசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ இப்போ வந்து இவ்வளோ டெபாசிட் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா மந்த் எண்ட் ஆர் ஒரு பர்டிகுலர் பீரியட் எண்ட் ஆஃப் த டைமில் எனக்கு எவ்வளவு ரெகுலராக கிடச்சிட்ருக்கும் பீரியட். ஸோ இதுவும் இதுவும் சேம் ஃபார்முலா தான். இங்கே இஎம்ஐக்கு பதிலாக ஆனிட்டி எடுத்துக்கோங்க, ப்ரின்ஸிபலுக்கு பதிலாக ப்ரெசன்ட் வேல்யூ, ஓகேயா? இதே ஃபார்முலாவை நம்ம கிராஸ் போட்டு பண்ணியிருக்கோம். ப்ரெசன்ட் வேல்யூ பி இங்கே போட்டிருக்கோம்னா இஎம்ஐ இன்ட்டு 1+, அதாவது ஏ இன்ட்டு 1+ ஆர் த ஹோல் பவர் என் -1 டிவைட் பை ஆர் இன்ட்டு 1+ ஆர் த ஹோல் பவர் என் இஎம்ஐயும் ஆனரி ஆன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூம் சேம். ஃபியூச்சர் வேல்யூக்கு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அதே ஃபார்முலா ஏ பை ஆர் இன்ட்டு 1+ ஆர் த ஹோல் பவர் என் -1 வருது, இங்கே 1+ ஆர் த ஹோல் பவர் என் வரலை, ஓகேயா? ஆனிட்டி டியூக்கு ஃபார்ம் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆர்டி பார்த்தோம். ஆர்டி பொறுத்த வரைக்கும் இனிஷியலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட் பே பண்ணிவிடுவோம், எண்ட் ஆஃப் த மந்தில் நம்மளுக்கு என்ன வரும், ஃப்யூச்சர் வேல்யூ கிடைக்கும். அந்த மாதிரி ஜென்ரல் கான்செப்டே இல்லை அப்படின்னா டெபாசிட் பண்ணுறோம், ஆனால் இனிஷியலாகவே நம்மளுக்கு பிகினிங் ஆஃப் த மந்த்லேயே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அதோடய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. பிகினிங் ஆஃப் த மந்த் இல்லை பிகினிங் ஆஃப் த பீரியட்லேயே நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா அது ஆனுவிட்டி டியூவில் பார்த்தோம். ஸோ இதில் வந்து அதோடய ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான், பட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 4 இயர்ஸ்னால் அதில் ஃபஸ்ட் இயரை தனியாகட்டே கண்டுபிடிச்சிட்டு ரிமைனிங் த்ரீ இயர்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். இதே இது ஃப்யூச்சர் வேல்யூவில் சேம் ஏ பை ஆர் இன்ட்டு 1+ ஆர் த ஹோல் பவர் என் -1 இங்கே கீழே போடுற அந்த 1+r மட்டும் ஆக்சுவலாக ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா வந்து வெரி ஈஸி. நீங்கள் வந்து கடைசி மினிட்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போகும்போது இதை ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போயிடுங்க. ப்ளஸ் வந்து அந்த கால்குலேட்டரில் எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுன்றது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபார்முலாவை நீங்கள் பார்த்தாலும், ஈவன் ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஏதாவது டிலே ஆனாலும், இப்போ ஃபார்முலா பார்த்துட்டு போனாலும் நம்மளுக்கு வந்து கால்குலேட்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஓகே? தேங்க்யூ.